திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு மதுபான கடையின் சுவற்றில் துளை போட்டு மதுபாட்டில்கள் திருடப்பட்டுள்ளன. கீழப்பனங்குடியில் உள்ள கடையை நேற்றிரவு வழக்கம் போல மூடிவிட்டு சென்ற ஊழியர்கள் இன்று மதியம் வந்து திறந்தபோது வலதுபுற சுவற்றில் செங்கல்களை பெயர்த்து துளையிடப்பட்டிருந்தது. 30,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் 5,000 ரூபாய் திருடப்பட்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர்கள் 4 பேர் ஈச்சர் லாரி மோதி படுகாயமடைந்தனர். நெக்குந்தி தேசிய நெடுஞ்சாலையில் அவசர உதவிக்கு தொடர்பு கொள்ளும் போன்களை பொருத்தும் பணி நடைபெற்றது. இதனை திருவண்ணாமலையைச் சேர்ந்த 10 பேர் மேற்கொண்டுள்ளனர். அப்போது புனேவிலிருந்து சென்னை சென்ற லாரி இவர்கள் மீது மோதி சாலையின் குறுக்கே கவிழ்ந்தது. இதில் வெங்கடேசன், அண்ணாமலை, முருகன், பூஜா ஆகியோர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் தேவனாங்குறிச்சி பகுதியில் வைரஸ் காய்ச்சலால் 6ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து மாணவி படித்த பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழரசனின் 11 வயது மகளுக்கு தொடர் காய்ச்சல் இருந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேவனாங்குறிச்சியில் சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மாணவி படித்த பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கும்பகோணம் அருகே தீபாவளி விற்பனைக்காக உரிய அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 557 கிலோ பட்டாசுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பட்டாசு பதுக்கல் தொடர்பான தகவலின்படி நாச்சியார் கோவில் அருகே நாகரசம்பேட்டையில் உள்ள குடோன் ஒன்றில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 204 மூட்டை பட்டாசு பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை பதுக்கி வைத்திருந்த ரமேஷ்குமார், சரவணன், சந்திரசேகர் ஆகியோரை தேடி வருகின்றனர். திருவாரூர் அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறையை அமைச்சர் பொன்முடி ஆய்வு செய்ய வருகை புரிந்ததால் அங்கு தேங்கியிருந்த மழைநீரை பணியாளர்கள் வேக வேகமாக வெளியேற்றினர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அமைச்சர் பொன்முடி திருவாரூர் வந்துள்ளார். அப்போது கிடாரம் கொண்டான் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறையை பார்வையிட வந்தார். அமைச்சர் வருவதற்கு முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தேங்கியிருந்த மழைநீரை பணியாளர்கள் வாளியில் சேகரித்து வெளியேற்றினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தரைக்காடு கிராமத்தில் உள்ள இந்த பள்ளி தனியாருக்கு சொந்தமான வீட்டில் இயங்கி வருகிறது. அதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 80 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அவர்களை காற்று வசதி இல்லாத இடத்தில் அடைத்து வைத்து பாடம் நடத்துவதாகவும், குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர்.